விஆர் நாலேஜி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் இந்த வீடியோவில் இபி நேம் ட்ரான்ஸ்ஃபரில் பழைய ஓனர் இறந்திருந்தால் அவருடைய வாரிசு அல்லது அந்த நிலத்தை வாங்கியவர்கள் பெயரில் இபி சர்வீஸை பெயர் மாற்றம் செய்வது எப்படி என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈபி நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிப்பது எப்படி என்பதை பற்றி ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதற்கான வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் நாம் இந்த வீடியோவில் பழைய ஓனர் இறந்திருந்தால் அவருடைய வாரிசு அல்லது அந்த நிலத்தை வாங்கியவர் பெயரில் ஈபி சர்வீஸை பெயர் மாற்றம் செய்வது எப்படி என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் அதற்கு இந்த டியூ டு டெத்தை பொறுத்தவரை இரண்டு ஃபார்ம் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டும் அதாவது ஃபார்ம் த்ரீ அண்ட் ஃபார்ம் ஃபோர் இரண்டு ஃபார்மையும் டவுன்லோட் செய்து அதை ஃபில்லப் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணணும் ஓகே முதல்ல இந்த ஃபார்ம் த்ரீயை எப்படி ஃபில்லப் பண்ண வேண்டும் என்பதை குறித்து இப்போது பார்ப்போம் இதில் இந்த இடத்துல உங்களுடைய ஏரியா பெயரை எழுதிக்கங்க அடுத்து இந்த இடத்துல சர்வீஸ் கனெக்ஷன் உள்ள அட்ரஸை எழுதிக்கோங்க அடுத்து சர்வீஸ் நம்பரை இந்த இடத்துல எழுதிக்கோங்க அடுத்து இந்த இடத்துல தற்போது யார் பெயருக்கு இபி சர்வீஸ் பெயர் மாற்றம் செய்யப்போகிறீர்களோ அவருடைய பெயரை இந்த இடத்துல எழுதிக்கோங்க அடுத்து அவர் ஆணாக இருந்தால் அவருடைய அப்பா பெயரை இந்த இடத்துலையும் பெண்ணாக இருந்தால் அவருடைய அப்பா பெயர் அல்லது கணவர் பெயரை இந்த இடத்துலையும் எழுதிக்கோங்க அடுத்து பழைய ஓனர் அதாவது சர்வீஸ் கனெக்ஷன் யார் பெயரில் இருந்ததோ அவருடைய பெயரை இந்த இடத்துல எழுதிக்கோங்க இவர் எப்போது இறந்தார் என்னும் தேதியை இந்த இடத்துல எழுதிக்கோங்க அடுத்து இந்த இடத்துல தற்போது சர்வீஸ் கனெக்ஷன் யார் பெயருக்கு போகிறீரோ அவருடைய கையெழுத்தை இந்த இடத்துல போடணும் அடுத்து இந்த இடத்துல பப்ளிக் அல்லது கெஜெட் ஆஃபீஸரிடம் கையெழுத்தை வாங்க வேண்டும் ஃபார்ம் ஃபோர் எப்படி ஃபில்அப் பண்ண வேண்டும் என்பதை பற்றி ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதற்கான வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்